அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு ப்ரோ பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி கௌதம் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா படம் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் நடிக்கல, வாழ்ந்திருந்தார் இருட்டறையில் முரட்டுப்பத்து அரைகிற மாதிரி. எதுக்கு நடிக்கணுன்றேன், அப்படி ஒரு ரோல் கிடச்சா அப்படியே வாழ்ந்து. ஸோ அப்படி இருந்ததுனால அதான். ஆனால் உண்மையிலேயே வந்து இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸி. பட்டு ஏன்னா அவர் அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதில் வர ஒரிஜினல் கேரக்டர் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. லைக் என்னென்னா பேய்க்கு பயப்படுறது அந்த மாதிரி சொல்கிறேன், வேறு எதையும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்காதீங்க. இதில் உண்மையிலேயே அந்த ஒரு பாக்ஸராக இருந்தால் அதுக்கான அந்த உடம்பும் இது பண்ணி, அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு ஹீரோயினோட அவர் தான் அழகாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த படத்திற்காக மிகவும் மெனக்கெட்டு, ப்ளஸ் அவருக்கு உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸுக்கு, ஏன்னா அந்த படத்தில் அதுக்கான ஒரு நிறைய பெரிய ஸ்கோப்பும் இருக்குது அவருக்கு, அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு எங்கள் ஹீரோயின் ரெஜினா, ஆக்சுவலாக இந்த படம் நீங்கள் அந்த சாங் பார்த்துருப்பீங்க, ஏதேதோ சாங்லாம் அந்த பார்த்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு லோ பட்ஜெட் படம் நினச்சிடாதீங்க. காஸ்ட்யூமில் மட்டும்தான் லோ பட்ஜெட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம், பாட்டுக்கு மட்டும்தான், காஸ்ட்யூமுக்கு மட்டும்தான். மற்றபடி படம் மிகவும் பிரம்மாண்டமாக சிறப்பாகவே செஞ்சு கொடுத்துருக்காரு எங்கள் ப்ரொடியூசர். அண்டு இந்த படத்துக்கு அப்புறம் அதான் இந்த சாங் திருப்பி திருப்பி போட்டு போட்டு எனக்கு தெரிஞ்சு ரெஜினா ஆர்மிலாம் கூட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு இந்த பாட்டு பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் ஆகும். படத்துலேயும் சூப்பராக நடித்தும் இருக்காங்க வரலட்சுமி, அவங்களுக்கும் ரொம்ப அதான் சொன்ன மாதிரி ரிவீல் பண்ண முடியாத ஒரு ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது தனஞ்சயன் சார் அவரோட அந்த ப்ரொமோஷனும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவரே வேறு யாரும் அந்த ஒரு மேனேஜரோ இல்லை வந்து கோடைட்டர்லாம் கூட விடாமல் அவரே வந்து எல்லாத்துக்கும் அந்த இதெல்லாம் அமிச்சு இன்றைக்கி இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த இது பண்ணணும், இந்த இது இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கல்யாண கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கேமரா பார்த்தா கூட நாங்கள் பேச ஆரம்பிச்சிடறோம், சந்திரமுகி ப்ரொமோஷன் சி சந்திரமௌலி ப்ரொமோஷன்ட்டு. யாராவது ஃபோன் எடுத்துகிட்டு வந்து செல்ஃபி எடுத்த கூட அது தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு சந்திரமௌலி மிக நல்ல படம்னு, ஏங்க இது செல்ஃபிங்க, ஓ சாரிங்க எங்கள் ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ எங்களை டியூன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த ப்ரொமோஷன் ஏன்னா அவ்வளோ முக்கியம் இப்போது எல்லோரும் தெரியும் உங்களுக்கே. ஸோ அது ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு இந்த படத்தில் உங்களுக்கு இந்த போஸ்டர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேபி இது ஏதோ டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தெரியலாம், கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஹீரோ தான் கார்த்திக் சார், நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்கோம் அவருக்கு. ஸோ அதான் கார்த்திக் சார் அவர் வந்து அந்த எனர்ஜி அவரை பார்த்தாலே பயங்கரமாக வந்துடும். அவர் வந்தவுடனே வேறு எல்லாருக்கும் ஒரு முத்தம் வேறு கொடுப்பார், அதுக்காகவே நாங்கள்லாம் நிற்போம். நாங்கள் யாரும் ஹீரோயின்கிட்ட கூட நிற்கலை, போய் கார்த்திக் சார்கிட்ட தான் நின்று அதை வாங்கி, ஏன்னா எங்களுக்குலாம் அது வந்து பெரிய பெருமை அது. அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இப்போ சப்போஸ் எங்கள் வீட்டில் அவர் ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தார் என்னை பற்றி, அதை பார்த்துட்டு எங்கள் அப்பாவெல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, அவரோட சொன்னார் உன்னை பற்றின்ற அந்த ஒரு இது. அவர் நல்ல ஒரு பாராட்டத்துக்குரிய ஒரு அது அவருக்கு உண்டு எல்லாரையும். நம்மளாம் வந்து ரொம்ப அவரோடலாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஒரு லெவல் தான், பட் நம்மளை அந்தளவுக்கு பாராட்டி ஈக்குவலாக வச்சு அது மிகப்பெரிய விஷயம். அது அந்த பெரிய மனிதர்களுக்கே உண்டான ஒரு விஷயம் அது. ஸோ அவரும் வந்து அதான் ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு ஒரு ரோலை வந்து அவரை பார்த்து எல்லாமே இந்த படத்தில் அவரை பார்த்து அழலாம், லவ் பண்ணலாம், சிரிக்கலாம், எல்லாமே இருக்கும் அவருக்கு மெயினாக. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த படத்தோட டைட்டில் ரோல் அப்படி தான். ஸோ பெரிய ப்ளஸ் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கார்த்திக் சார் அண்டு மகேந்திரன் சார் அண்டு அகத்தியன் சார் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ கூட நாங்களும் இருக்கோன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தான். அண்டு ரிச்சர்ட் ப்ரோ உண்மையிலேயே அவர் ரொம்ப ஒரு அவ்வளோ இதுவாக நான் பேசி கேட்டதே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக பேசினார் படம் பார்த்துட்டு எங்களுக்கு. அவர் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது, ஓகே இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்குன்ற ஃபீல் வந்து. மற்ற எல்லாத்தையும் விட அவர் சொல்லும்போது அந்த வார்த்தையில் அவ்வளோ நல்லா வந்தது, ஏன்னா அவ்வளோ இதாக அவர் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். அண்டு கௌதம் கார்த்திக்கும் பார்த்துட்டு ஒரு மெசேஜ் அமிச்சார், நான் இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதோட அந்த மெசேஜை மட்டும் ப்ளே பண்ணுறேன், அதை மட்டும் கேளுங்க. அது ஒன்று தான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது ஏன் ஃபோன் பண்ணேன்னா, சந்திரமௌலி படம் இப்போ தான் பார்த்து முடித்தேன், செம்மையாக கலக்கியிருக்கீங்க ப்ரோ, சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா நீங்களும் அப்பா தான், செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபைவ் சீக்வன்ஸில் ஒரு ஃபைவ் சீக்வன்ஸில் நீங்கள் அந்த மானிட்டரில் சொல்லுங்க, செம்ம இம்பாக்ட், ஐயோ சான்ஸே இல்லை. நீங்கள் பின்னிருக்கீங்க ப்ரோ இந்த படத்தில். எஸ் நம்பர் அவர் தேர்ட் அவுட்டிங் சக்ஸஸ். ஸோ வந்து நான் வந்து இதை சொல்லி கொடுத்தலாம் அனுப்பல, உண்மையிலே அவரை தான் அமிச்சாரு. அந்த சந்தோஷம் தான் எனக்கு ஒரு இது, நான் வந்து ஒரு 10-20 வாட்டி கேட்டேன், வீட்டிலலாம் போட்டு போட்டு காமிச்சிட்டேன், ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ எங்கள் வகையில் வந்து உண்மையிலே எல்லோரும் சந்தோஷம் தான். பட் இதெல்லாம் இனிமேல் நீங்களாம் எழுதி இந்த படத்தை நல்லா அழகாக ப்ரொமோட் பண்ணி நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். ஸோ இனிமேல் உங்களை நம்பி கொடுக்குறோம். ஸோ நல்லபடியாக எங்களுக்கு ஹிட் ஆக்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.